ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இது மாதிரி அனிமல் ஹைப்ரிட் வீடியோஸ் தான் வந்து வேரல் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அந்த வீடியோஸ் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்னேக்கை வந்து கண்டிப்பாக நேரில் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி வந்து ஒரு வேல் எடுத்துக்கோங்க, வேலை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்லேயோ இங்கே இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு புது அனிமல் உருவாகும்ல. ஸோ அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அது மாதிரி ஒரு ஹைப்ரிட் இமேஜை வந்து ஏ மூலமா ஜெனரேட் பண்ணி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸை மேக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் அனிமல்ஸோட இமேஜ் எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு தெளிவாக போகிறேன். ஸோ அதேமாதிரி வீடியோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண எல்லா வெப்சைட்ஸில் வந்து எது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டாப் ஆர்டர்லேருந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈஸியாக வந்து எந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் தான். ஸோ ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு இமேஜ் ஜென்ரேட்டிங் வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணி நம்மளால் அவுட் புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டுக்காக சேட் ஜிபிடி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி இல்லாமல் நீங்கள் வந்து ஜெமினியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபோன் வாட்ஸ்அப்பில் இருக்க மெட்டாயையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து உங்களால் ப்ராம்ப்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் சேட் ஜிபிடியில் போயிட்டு கிவ் மீ சம் வியர்ட் அண்ட் ஸ்கேரி அனிமல்ஸ் ஹைப்ரிட் காம்பினேஷன் நேம் டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹைஃபுல்ல வந்து நேம் ப்ளஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சேட் ஜிபிடியே வந்து ஒரு 10 வேரியேஷனில் இருக்க அனிமல் ஹைப்ரிட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அதில் வந்து அந்த கோப்ரான் வூல்ஃப் அப்படின்னு சொல்கிற காம்பினேஷன் இருக்குல்ல, அதை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஹைப்ரிட்கான ப்ராம்ப்ட் எடுக்கிறதுக்கு ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு திரும்ப ப்ராம்ப்ட்டில் போயிட்டு கிவ் ப்ராம்ப்ட் ஃபார் கோப்ரா அண்ட் வுல்ஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த காம்பினேஷன் இருக்கோ அந்த நேம்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாக வந்து சேட் ஜிபிடி மாதிரி வேரல் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி ஏதோ ஒரு இமேஜ் ஜென்ரேட்டிங் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அவுட் புட் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்னு சொல்லலை, இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான வெப்சைட் சொல்ல போகிறேன். ஸோ வெப்சைட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ எனக்கு சேட் ஜிபிடியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வுட் யூ லைக் டு ஜென்ரேட் த இமேஜஸ் ஃபார் யூ அப்படிங்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சேட் ஜிபியில் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ நானும் சும்மா ஜஸ்ட் வந்து எஸ்ன்னு கொடுத்தேன். ஸோ எனக்கு சேட் ஜிபி இன்ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ எதனால அதுக்கு இது புதுசாக வருது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 20 சேட்ஸ்க்கு வந்து எனக்கு சேட் ஜிபி ப்ளஸ் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20 சேட்ஸ் அரௌண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு திரும்ப நார்மலாக மாறிடும். ஸோ இது எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபிடி மூலமாக தான் பண்ணேன். ஸோ இப்போ அதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவுட்புட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னா சொல்லிட முடியாது, ஆனால் ஓரளவு பார்க்குறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. சரி ஓகே, இப்போ அடுத்த வந்து நம்ம வேறு வெப்சைட்ஸில் வந்து இந்த ப்ராம்ப்ட்டை போட்டு பார்ப்போம். சரி ஓகே, அப்புறம் இமேஜ் ஜென்ரேஷனுக்காக ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து லியோனார்டோ தான். ஸோ இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதிலே நான் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் வந்து லியோனார்டோ ஃபீனிக்ஸில் இருக்குது. ஸோ அதேமாதிரி கீழே இருக்க ப்ரீசெட் ஸ்டைல் வந்து டைனமிக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கோ அப்படியே நான் வந்து வச்சுக்கிறேன். ரேஷியோ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதாவது நீங்கள் ஸ்மால் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. மீடியம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ப்ராம்ப்டில் போயிட்டு லியோனார்டோ நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த ப்ராம்ப்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 டோக்கன்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இமேஜ் ஜெனரேட் கொடுத்தேன். ஸோ இப்போ இமேஜ் வந்து ஜெனரேட் ஆகிட்டுருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அவுட்புட் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, எக்ஸப்ட் வந்து அந்த 3rd இமேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட ஹெட் இருக்குது, அதேமாதிரி உல்ஃபோட உடம்பு இருக்குது, அதேமாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கோட வால் வந்து கொஞ்சம் தெரியுது. ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3rd இமேஜ் வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பொம்மை படம் மாதிரி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குல்ல. சப்போஸ் இதே வந்து உங்களுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ப்ரீசெட்டும் ஸ்டைலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த ப்ரீசெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டிவ் ஆல்படோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீசெட் இருக்குல்ல, அது வந்து சூஸ் பண்ணுங்கள்.
ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்து ப்ரீசெட் ஸ்டைல் வந்து இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கும், அது அப்படியே டிஃபால்ட்டாக அப்படி இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சேஞ்ச் பண்ணோம், அது கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆல்பர்ட்டோ பேஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் எடுத்துனா வந்து லியோனார்டோ லைட்டிங் எக்ஸல் அப்படின்னு சொல்கிற மாடல் இருக்குல்ல, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே ப்ராப்ளம் வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 டோக்கன்ஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இமேஜ் ஜெனரேட் கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் வரும்னு வெயிட் பண்ணிருந்தேன், ஆனால் எனக்கு அவுட்புட் வரவே இல்லை. ஸோ எதனால வந்து எனக்கு அவுட்புட் வரலன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 800 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இமேஜ் மட்டுமே ஜென்ரேட் ஆகிருந்துச்சு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, அப்போ எனக்கும் அப்படி தான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10-15 செகண்ட்ஸில் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்களோட ஆகாது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அந்த 4 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th இமேஜ் வந்து சீரியஸாக வேற லெவலில் இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், அக்சஸில் ஒருத்தர் ஃபோட்டோ அதை எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் இதில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ எனக்கு லியோனார்டோ ஜெனரேட் பண்ண அவுட்புட்டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான், பட் இருந்தாலும் வேறு வெப்சைட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து அடுத்த யூஸ் பண்ண போகிறது வந்து ஐடியோகிராம் வெப்சைட் தான். ஸோ அதில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேட் ஜிபியில் காப்பி பண்ணாதே ப்ராம்ப்ட் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ வந்து 2:3 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து அப்படியே ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு கியூ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீ வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இந்த வெப்சைட்டில் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, இப்போ இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து வேற லெவலில் இருக்குது. உல்ஃபுக்கான உடம்பு இருக்குது, ஸ்னேக்கான தலை, அதுக்கப்புறம் அந்த ஸ்னேக்கான வால் வந்து இதில் ஃபுல்லாகவே தெரியுது. ஸோ உங்களுக்கு அந்த 4 இமேஜில் வந்து எந்த இமேஜ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி ஓகே, வந்து இந்த காம்பினேஷன் போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நான் திரும்ப சேட் ஜிபியில் போயிட்டு ஸோ இந்த டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் அண்ட் டைகர் காம்பினேஷன் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதேமாதிரி கீழே வந்து இதுக்கான இமேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்துச்சு. ஸோ நானும் எஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்து சேட் ஜிபியில் அவுட்புட் எடுக்கலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எப்படி அவுட்புட் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு. ஸோ டால்இ யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து அவுட்புட் இவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி ஓகே, இதோட அவுட்புட் வந்து இருக்கட்டும். ஸோ இப்போ இதே ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோவில் பேஸ்ட் பண்ணி அதுக்கான இமேஜஸ் எடுத்தேன். சரி ஓகே, இப்போ அடுத்து வந்து இன்னொரு புது வெப்சைட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங் இமேஜ் கிரியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணேன். சரி ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ராம்ப்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கிரியேட் கொடுத்தேன். ஸோ கொடுத்தேன் அதில் இமேஜ் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் அதை வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் கொடுத்த ஒரு 15 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெப்சைட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக இமேஜஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதேமாதிரி வந்து அந்த இமேஜோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்ட்டூனிஸ்டிக்காக இருக்குது, ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, லியோனோட அவுட்புட் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் லியோனோட ஓப்பன் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சர்வர் பிஸினால எனக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. சரி ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்த இமேஜ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நான் திரும்ப சேட் ஜிபியில் போயிட்டு ஸோ இந்த டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட் அண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஓன் காம்பினேஷன் தான் நான் கொடுத்தேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட் ஜிபியில் வந்து ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டே காப்பி பண்ணிவிட்டு சேட் ஜிபியில் வந்து அதுக்கான இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லியோனார்டோவில் போயிட்டு அதுலேயும் இதே பேஸ்ட் பண்ணி நான் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இப்போ நான் அந்த 2 அவுட்புட்டை மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ இது எது வந்து எந்த வெப்சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் வந்து சேட் ஜிபியில் ஜென்ரேட் ஆனது, செகண்ட் இருக்க இமேஜ் வந்து லியோனார்டோ ஜென்ரேட் ஆனது. ஸோ நான் வந்து சேட் ஜிபியில் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக அவுட்புட் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு லைன் அண்ட் எலிஃபண்ட்டை நம்ம உண்மையிலே கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி தான் இருக்கும். இதை தாண்டி வேறு எப்படி இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. அந்தளவு அவுட்புட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது.
ஆனால் வந்து லியோனார்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த குரோக்கடைல் கொடுத்துருந்தோம்ல அதுக்கும் அந்த அவுட் புட் கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த லயன் அண்ட் எலிஃபென்ட் காம்பினேஷனுக்கும் வந்து அவுட் புட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லியோனார்டோ வந்து இந்த டைம் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. சிறக்கே பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீஜர் கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே ப்ரொசீஜரில் வந்து உங்களுக்கு வேணுன்ற ஹைப்ரிட் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இந்த இமேஜ் எப்படி ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக மேக் பண்ணேன். ஸோ வீடியோட முக்கியமான பார்ட்டு வருவோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல நான் வந்து பெஸ்ட் எபிசோட்ஸ் வந்து டாப் ஆர்டரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து மொத்தம் 4 எபிசோட் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் 4th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங் இமேஜ் கிரியேட்டர் தான். ஸோ எதனால இதை 4th பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க மெயின் ட்ராபேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராம்ப்ட் வந்து உங்களால் ஃபுல்லாக பேஸ் பண்ண முடியாது. செகண்ட் வந்து உங்களால் ஸ்டைலில் வந்து எந்த கண்ட்ரோலும் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்லேயே ஸ்டைல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் 1:1 ரேஷியோவில் மட்டும்தான் வந்து இமேஜ் எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ ட்ராபேக் இருக்கும் தான் இதை வந்து நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ லிஸ்ட்டில் டாப் 3 இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியோகிராம் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் எதனால் இதை டாப் 3 வச்சுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்டைல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், அதேமாதிரி ரேஷியோவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்யூ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கு கேட்க வேணால் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அவசரத்துக்கு இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராம்ப்டை கொடுத்து ஜெனரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அவுட் புட் வரும். அந்த 4 இமேஜுமே உங்களுக்கு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ப்ராம்ப்டை வெயிட் பண்ணி திரும்ப கொடுக்கறதுக்கு நீங்கள் திரும்ப 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 வச்சிருக்கேன். அதே மாதிரி லிஸ்ட்டில் டாப் 2 இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட் ஜிபியில் ஜெனரேட் ஆன இமேஜ் தான். ஸோ என்ன தான் வந்து இமேஜோட அவுட் புட் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஸோ உங்களால் லிமிடெட் ஜென்ரேஷன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா எல்லா டைமே வந்து இது பர்ஃபெக்டான இமேஜ் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க அந்த உல்ஃப் அண்ட் ஸ்னேக்கே வந்து லைட்டாக கொஞ்சம் மார்ஃபான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை நான் வந்து திரும்ப ஜெனரேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து எனக்கு திரும்ப சாட் கொண்டு வந்து குறைஞ்சிரும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால வந்து நம்மளால் வந்து ஒரு பர்ஃபெக்டான அவுட் புட் எடுக்கிறதுக்கே வந்து 2-3 டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளால் ஃப்ரீ டோக்கன்ஸ் எல்லாமே வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். ஸோ லிஸ்ட்டில் டாப் 1 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ தான். ஸோ எதனால வந்து டாப் 1 இருக்கோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ப்ரீசெட் ஸ்டைல் இருக்குது. அதேமாதிரி 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாடலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சைஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ரேஷியோ சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து 4 இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு வெறும் 8 டோக்கன்ஸ் மட்டும் தான் அதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் பர்ஃபெக்டான இமேஜ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் 2-3 டைம் ப்ராம்ப்டை கன்ஃபைன் பண்ணி உங்களால் பர்ஃபெக்ட் அவுட் புட் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இது வந்து இதில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் 1 வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல தான். ஸோ உங்களோட டாப் ஆர்டர் லிஸ்ட்டை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து நான் மறக்காமல் பின்பற்றேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இதுவரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாம பண்ணிடுங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.